Get well soon. Thank you, uncle. Good morning. Good morning, sir. Can I have the faculty list, please? Sure. In the doctors in our next 20 minutes, left. Conference hall. Left. உயிரை பாதுகாக்கிறது உங்க தொழில் தான் என் தொழில் உயிரை எடுக்கிறது கண்டுபிடிக்க முடியாத நபர்களை கண்டுபிடிக்கிறது, கொல்ல முடியாத நபர்களை கொள்றது, தட்ஸ் மை ஜாப். நான் எப்படி உங்கள் தொழிலை மதிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் என் தொழிலை மதிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் முன்னாடி இருக்க லேப்டாப்பில் ஒரு இமேஜ் வரும், 30 செகண்ட், நீங்கள் அதை பார்க்கணும். Gentlemen, sorry for the inconvenience. நீங்களாம் கிளம்பலாம். டாக்டர் ஆல்ஃபிரட். சார், ரெண்டு கேப்பச்சினோ. ஆப்ஸ், ரெண்டாவது கேப்பச்சினோ இவருக்கு தான். ப்ளீஸ். தேங்க்யூ. கேப்பச்சினோ ரெண்டு சொன்னது இந்த டாக்டரை கேப்சர் பண்ணதானா? ஆல்ஃபிரட், சப்போஸ் நமக்கு டைம் இருந்திருந்தா இதே கேப்சன் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ்டா குடிச்சுக்கிட்டு இந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்டிருப்பேன். நீங்களும் ஐயோ யார் இந்த பொண்ணு எனக்கு தெரியாதுன்னு சாதிச்சிருப்பீங்க. அப்புறம் நான் என் ஸ்டைல கேட்டிருப்பேன், நீங்களும் சொல்லியிருப்பீங்க. தட் டேக்ஸ் டைம். ஆப்ஸ், நமக்கு எவ்வளவு டைம் இருக்கு? 34 hours. ஆல்ஃபிரட், நாம ஒரு கேம் விளையாடலாம். நான் மூணு கேள்வி கேட்பேன், அந்த மூணு கேள்விக்கும் நீங்க உண்மையான பதில் சொன்னீங்கன்னா உங்க நெஞ்சு மேல இருக்கிற மூணு புள்ளியும் விலகிடும். கூடவே இருக்கும். கண்ணோட மூணு முட்டையை எப்ப மொட்டை மாடி காமிச்சான்னு தெரியல. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். நீங்க லேப்டாப்ல பார்த்து பொண்ணு உங்ககிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வந்தாளா? தெரியும், ஒத்துக்கிறேங்கிற சார். ஆப்ஸ், டாக்டர் கேம ஷார்ப்பா புரிஞ்சுக்கிட்டாருல? டாக்டர் கேம கரெக்டா புரிஞ்சுட்டார் சார். ஆனா மொட்டை கண்ணு இந்த பக்கமா திருப்பணும் சொல்லுங்க. ஒரு நேரம் போல இருக்காது சார். அந்த பொண்ணுக்கு நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணீங்களா? அவ முகத்தை மாத்துறீங்களா? ஆமான்னு சொல்றாரு சார். சர்ஜரிக்கு அப்புறம் அந்த பொண்ணோட முகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உண்மையதான் சொல்றேன். மோத்த இருக்கிற கட்டு பிரிக்கிறது முன்னாடி அந்த பொண்ணு ஓடிட்டாலாம் சார். சார், சர்ஜரிக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அவருக்கு தெரியாதான் சார்? என்ன தேவசன் நம்ம சத்தியமா உண்மைதான் சொல்றேன் தெரிஞ்சாரு சார். நாம தேட வேண்டியது மாறி இருக்கிற அந்த பொண்ணோட முகம். ப்ராவோ ப்ராவோ, சம் இன்ஃபர்மேஷன் சார். இந்த சக்சஸ் நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ணோம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம அகராதியில் இல்லை.